அதர். இது ஒரு த்ரில்லர் கதை. வாக் அண்ட் ஏர்ன் என்றொரு செயலியை தனது மொபைலில் பொருத்திவிட்டு உள்ளே சென்று பார்வையிடுகிறான் கிருஷ்ணா. அதில் 100,000 மடிகள் நடந்து முடிந்தால் 10,00,000 ரூபாய் பரிசு என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான கால அவகாசம் 30 நாட்கள் என்றிருந்தது. தோராயமாக ஒரு நாளைக்கு 3,330 அடிகள் நடக்க வேண்டும். கிருஷ்ணா ஒரு ஐடி கம்பெனியின் பணியாளன். ரொம்ப சிம்பிள். காலையிலேயே சீக்கிரமாக எந்திரிச்சு வாக்கிங் போகிறோம், அந்த வாக்கிலேயே நாம் டார்கெட் ரீச் பண்ணுறோம் என்று முடிவெடுத்தான். அதிகாலை அலாரம் 5:30, 5:50, 6 இப்படி தள்ளி தள்ளி அடித்து கொண்டே தான் இருந்தது. மெல்லமாய் 7 மணிக்கு எழுந்தான் கிருஷ்ணா. இதே நிலைமை தான் 3 நாட்களும் தொடர்ந்தது. யோசித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்தான். நாம் தூங்குறதுனால தான் எழுந்திரிக்க முடியல, நாம் ஏன் வாக்கிங் போயிட்டு வந்து தூங்கக்கூடாது என்ற அந்த முடிவை கையில் எடுத்தான். 11:30 ஆள் நடமாட்டம் இல்லாத சாலைகள் இளையராஜாவின் பாடலுக்காக காத்து கடந்தது. அங்கங்கே வெளிச்சமும் இருட்டுமாய் தெரிந்தது. 2வது தெருவிற்கு தாண்டும் பொழுது எங்கிருந்து வந்ததோ அந்த நன்றியுள்ள நாய்கள் கூட்டம் கிருஷ்ணாவை பின்தொடர்ந்து துரத்தியது. நடக்க பழகினால் இந்த இரவு அவனை ஓட பழக்கி கொண்டிருந்தது. அந்த செயலியில் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டிருந்தது. சு போங்க என்று கத்திக்கொண்டே வேகமாக ஓடிக்கொண்டிருந்தவனை தன் நெஞ்சால் தடுத்து நிறுத்த, தடுமாறியவனை பிடித்தபடி நாய்க்கு செய்கையும் காட்ட அவைகளும் வாலாட்டி கொண்டு அவர் அருகில் வந்து நின்றன. தன்னை தாங்கி பிடித்திருந்தது ஒரு அழுக்கான கை என்பதை உணர்ந்தான். உள்ளங்கைகள் மட்டுமே தினமும் சாப்பிடுவதற்காக குளித்திருக்கும் போல அவர் உடல் குளித்து பல வாரங்கள் கடந்திருக்கும். தேங்க்ஸ் அண்ணன், இந்த நாயெல்லாம் உங்களோடதா? இல்லை, இதெல்லாம் தெருநாய் தான். அப்போ நீங்கள்? நான் ஒரு தெருமனிதன் என்று சொன்னான் அவன். நீங்கள் கையை காமிச்சதும் எப்படி அமைதியாச்சு? நான் அவ்வளோ விரட்டியும் கேட்கலையே. அதுங்களுக்கு தமிழ் தெரியாது. நீங்கள் இந்த ஏரியாவுக்கு புதுசாக இருக்கிறதுனால துரத்தியிருக்கு. நான் புதுசு இல்லைங்க, 2 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். சிரித்து கொண்டி வேலைக்கு போகிறீங்களா என்று கேட்டான். ஆமாம், வேலை பார்க்குறேன். சரி சரி, பார்த்து போங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். கிருஷ்ணாவும் இடத்தை விட்டு நகர்ந்தான். வேறென்ன செய்யலாம் என்று யோசித்து பார்த்தான். அவனது பிளாக்கில் இருந்து லிஃப்டில் இறங்காமல் படியிலேயே இறங்கி கீழே வந்தான். அதேபோல் ஆபீஸுக்கு வந்து இறங்கியதும் மாடிக்கு படிக்கட்டிலேயே ஏறி இறங்கி பழக ஆரம்பித்தான். ஒரு நாள் மாலை அலுவலகம் முடிந்து மெல்ல நடந்து கொண்டிருந்தான். பெட்ரோல் டீசல் வாசனையெல்லாம் தாண்டி இந்த ஊரில் இத்தனை வாசனைகள் உள்ளதா என சுவாசிக்க ஆரம்பித்தான். மீண்டும் இரவு நேர நடைப்பயிற்சியை தொடங்கினான். இந்த முறை சில நாய்களும் அவன் பின்னே நடைபெறின்றன. கொஞ்சம் தூரம் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல் வாகனத்தோடு நின்றவர்கள் கிருஷ்ணாவை இடைமறித்தனர். யோ, யாரியா நீ? இந்த நேரத்தில் எங்கேயா நடந்து போயிட்டு இருக்க? சார், என் பேர் கிருஷ்ணா. முழு பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி சார். ஐடி ப்ரூஃப் இருக்கா எதுவும்? இதோ சார், இருக்குது சார். எங்கே வேலை பார்க்குற சார்? வினப் சாஃப்ட்வேர் சொல்யூஷன். ஓ, ஐடி கம்பெனியா? அப்போ ஒரே ஜாலி தான், சனிக்கிழமானா பார்ட்டி தான். சார் சார், ஏன் சார் ஐடி கம்பெனினாலே பார்ட்டி தான் உங்களுக்கு ஞாபகம் வருமா? மீதி கிழமையும் உங்களை மாதிரி தானே சார் நாங்களும் உழைக்கிறோம். உழைக்கிறீங்களா? வெறுவை சிந்தி உழைக்கிறியா? சார் மன்னிக்கணும், இங்கே இப்போ இந்த பிரச்சனைக்கு வாங்க, நான் சும்மா வாக்கிங் தான் வந்தேன். நான் போகலாமா? அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ போகலாம். வலது பக்கம் போறியா இடது பக்கம் போறியா? இடது பக்கம் சார். வெரி குட், கிளம்புங்க. கிருஷ்ணா இடதுபுறமாக திரும்பினான். அருகில் இருந்த கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரிடம், என்ன சார் இவனை அந்த பக்கம் அனுப்புறீங்க? அங்கே தானே அந்த பையனை போட போகிறாங்க. இவன் போய் எதுவும் பிரச்சனை ஆகிடுச்சுன்னா? யோ, இவன் வாய் சண்டைக்கே வரமாட்டேங்கிறான். இவன் எங்கே அந்த பிரச்சனைக்கு போக போகிறான்? போகட்டும், விடு. அங்கே சாலை அசைந்து கொண்டிருந்த இரு நிழல்களில் ஒரு பெரிய உருவம் ஒரு சிறிய இளைஞனை அங்கும் இங்குமாய் துரத்தி கொண்டிருந்தது. சார், தேவையில்லாமல் அவனை எதுக்கு சார் அங்கே அனுப்புனீங்க? யோ, ஒரு ரவுடி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே கையில் வச்சுக்கிட்டு ஆர்டர் போடுறான். நம்மளும் இங்கே வந்து நின்றுக்கிட்டு நடக்க போகிறது எதுவுமே தெரியாத மாதிரி வர்றவன் போகிறவனை பார்த்து வம்புழுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் எவனாவது இந்த பக்கம் வந்தானா? வரமாட்டான். அப்புறம் இவன் தெரியாமல் தானே சார் வந்திருக்கான். அது தாயா வேணும், எப்படியும் நடக்கிறது நடக்கும். ஆனால் பின்னால் ஒரு நாள் பிரச்சனைன்னு வரும்போது நம்ம கைக்கு ஒரு பிடி வேணும். அதுக்குத்தான் இந்த ரகசிய சாட்சி. புரியலையே சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரியும். கொலை வெறியுடன் அந்த உருவம் கண்ணுக்கு நன்றாக தெரிய ஆரம்பித்தது. இளைஞனை வேகமாக துரத்தி கொண்டே தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தான். கிருஷ்ணாவின் உருவம் தெரிய ஆரம்பித்ததும் அந்த பையன் அவனை நோக்கி ஓடி வர தொடங்கினான். அண்ணே அண்ணே, என்னை காப்பாற்றுங்கண்ணே, என்னை காப்பாற்றுங்கண்ணே என்று அவனை சுற்றி சுற்றி அவன் பின்னே பதுங்க தொடங்கினான். இது என்னடா பிரச்சனை? எத்தனை சினிமாவில் பார்த்துருக்கோம், இந்த சீனில் நாம் ஹீரோவும் கிடையாது. ஒன்று, அவங்க கூட சேர்ந்து நாமளும் சாக வேண்டியதுதான், இல்லைன்னா இந்த இடத்த விட்டு ஓட வேண்டியதுதான். என்னங்கடா அநியாயத்தை தட்டி கேட்குற காவலன் நானி?
என்றது அந்த பெரிய உருவம். காவலண்ணா, அண்ணே நானே கால்நடையாக போனால் காசு தருவாங்கன்னு நடுராத்திரில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன்னே. வாக்கிங் போக தானே வந்த, அப்போ வாக்கிங் போ, இல்லைன்னா ஓரமாக நின்று வேடிக்கையை பாரு, அவனை இங்கே அனுப்பு ஒரு நிமிஷண்ண என்று சொல்லிவிட்டு அந்த பையனை பார்த்து, தம்பி இப்போது என்னை நீ இங்கே பார்க்கலன்னு நினச்சிக்கோ, நானும் உன்னை பார்க்கல, நான் இந்த பக்கம் வரவே இல்லை, நான் இங்கே வராமலேயே இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு ஒரு நிமிஷம் யோசி. அண்ணே நான் என்னென்ன பண்ணுறது என கிருஷ்ணாவின் கைகளை பிடித்து கொண்டு கலங்கினான். டேய் அங்கே என்னடா பேச்சியே, சீக்கிரமாக வா, உன்னை கொண்டுட்டு எனக்கு வேறு வேலை இருக்குது, நான் கிளம்பணும் என்றான் ரவுடி. இங்கே பாரு, நான் உனக்கு பண்ணின உதவி என்னன்னா அவனோட வேகத்தை குறைச்சது தான். முதல்ல அவனுக்கு இருந்த வெறியில் எதுவும் தெரியல, இப்போ நம்ம பேச்சை கேட்குற நிதானத்தில் இருக்கிறான். அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க வழி யோசி, இல்லைன்னா இதே நிதானத்தை இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகப்படுத்து. என்ன நீங்கள் சண்டை போட்டு காப்பாற்ற முடியாதா? சண்டை போட்டு காப்பாற்ற இது சினிமா இல்லைப்பா, ஆனாலும் இந்த நேரத்தில் அவங்க கூட சண்டை போட நினைக்கிறது அவன் வெறியத்தான் கூட்டும். அழுகையை நிறுத்திவிட்டு அவனிடம் சென்றான் அந்த பையன். அண்ணா என்னை கொன்று என்ன ஆக போகுது? முதல்ல என் பேர் தெரியுமா அண்ணா? குமரனோ முருகனோ ஏதோ ஒன்று என்று தடுமாற, பாத்தியா என் பேரே தெரியல, ஆனால் உன்னை தெரியும்னா உன் பேர் பாக்கியராஜ், பாக்கி அண்ணா எல்லாத்துக்கும். பேச்ச மாற்றாத, ஒரு சின்ன பையன் காட்டி கொடுத்து எங்கள் அண்ணன் செத்துருக்காருன்னு நினைக்கிறப்போ அவமானமாக இருக்குது. பேர் முக்கியம் இல்லை, உன் உசுறு தான் முக்கியம். அண்ணா எல்லாமே உசுறு தான், நீ இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ணியிருப்ப? 18 என்று எரிச்சலுடன் சொன்னான். என்ன கொண்டுட்டா? 19, ஒன்று கூடும், அவ்வளவு தான். பாக்கி 19வது கொலை பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவாங்க, குமரேசனை பாக்கி கொண்டுட்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நான் வெறும் நம்பர் தான், ஒரு எண்ணிக்கை அவ்வளோதான். ஆனால் எனக்கு என் உசுறு ஒரு வாழ்க்கண்ணா. அண்ணா எந்த நொடியில் வேணும்னாலும் என்னை நீங்கள் போட்டு தள்ளலாம், ஆனால் நான் சொல்கிறத கேளு, ஒரே ஒரு நிமிஷம் கேளு. இங்கே நடந்து கொண்டு இருக்கும் இந்த சம்பவத்திற்கு காரணமான அந்த நாளை நினைக்க தொடங்கினாள். பாக்கியின் அண்ணன் அருளுக்கு நாள் வந்துச்சு, ரொம்ப நாள் ஆகுது. நாள் வைக்கிறதுனா அவரை கொல்றதுக்கு போட்ட திட்டம்தான். அருளுக்கும் தர்மனுக்கும் பகை, அருள் அப்பா மாரிக்கும் தர்மனோட அப்பா செல்லத்துக்கும் சண்டை. இப்படியே மாரியப்பாக்கும் செல்லம் அப்பாக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக பகை இருந்திருக்கும். வரலாறும் தெரியாது, காரணமும் அறியாது, இந்த கோட்பாடு தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது. தங்கள் கண்முன்னே இருந்தவர்களை பழி கொடுத்ததன் விளைவாக இந்த பகையும் வளர்ந்து கொண்டே இருக்க காரணம். இவர்களுக்கு காரணம் வரலாறு என்பதெல்லாம் தெரியாது. லேட்டஸ்டாக இருந்தவர்களுக்கு காரணமானவர்களை கொள்வது தான் நாள் வைக்கிறது என்று பொருள். அருளுக்கென்ற நாள் இந்நாள் என்பது தர்மனுக்கு மட்டுமே தெரியும். விதியும் அவன் வசம் கைக்குலுக்கி கொண்டது. டாஸ்மாகில் இருந்து சரக்கை லுங்கிக்குள் ஒழித்து வைத்து கொண்டு வெளியே வருகையில் ஒரு பாட்டில் உடைந்து விழ ஐயோ என வாயை திறந்து சிகரெட்டையும் விழ வைத்து பற்றி கொண்டவன் அங்குமிங்கும் ஓட அருகில் இருந்த கடைகளிலும் ஜோதி ஏற்றினான். மார்க்கெட் கடைகளிலெல்லாம் பரபரப்பு தொற்றி கொண்டிருந்த நேரத்தில் அருள் நின்று பேசி கொண்டிருந்த கடை அருகே ஓடி வந்த அவன் மீது தண்ணீரை ஊற்றி அணைத்துவிட்டு நிற்கையில் தன் முதுகில் வைத்திருந்த கத்தியை எடுத்து சொருக பார்த்த தருணத்தில் சுதாகரித்து கைகளை பின்பக்கமாக மடக்கி கத்தியை விழவைத்த நேரம். தீயை அணைத்து கொண்டிருந்த அனைவரும் ஆளாளுக்கு ஆயுதங்களை எடுக்க அந்த நாளும் வந்துவிட்டதோ என அருளுக்கு புரிந்துவிட்டது. என்றாவது ஒரு நாள் இந்த வட்டத்தில் நாம் சிக்குவோம் என்று தெரியும். அவரவர் ஏரியாக்களில் அவரவர் சிங்கம்தான். ஒருவரின் ஏரியாவுக்குள் புகுந்து அவரையே தூக்குவது என்பது சாதாரண காரியமல்ல. அதனால்தான் சென்ற பரம்பரை வரையிலும் இருவருக்கும் உரிமையில்லாத பொது பகுதியிலேயே அத்தனை கொலைகளும் நடந்தேறியன. ஆனால் இந்த இரு அணிகளும் அப்படி பொது வெளியை விட்டு வைக்கவில்லை. அருகிலும் சுற்றிலும் இருக்கும் ஏரியாக்கள் அனைத்திலும் தங்கள் ஆட்கள் இருக்க வேண்டும் என அவரவர் ஆட்களுக்கு கடைகளும் வியாபாரங்களும் குத்தகையும் எடுத்து கொடுத்து பத்திரமாக பயத்துடன் வாழ கற்றுக்கொண்டனர். இங்கிருந்து ஓட ஆரம்பித்து எந்தெந்த பக்கம் திரும்ப வேண்டும் என கணித்து கொண்டே ஓடினான். ஒவ்வொரு சாலையை கடக்கும் போதும் அருள் ஓடுவது தெரிந்தது. ஒவ்வொருவராய் துரத்துபவர்களை தாக்க ஆரம்பித்தனர். அதே நேரத்தில் தர்மனின் ஆட்களும் ஒவ்வொரு இடத்திலிருந்து வந்து கூடிக்கொண்டே போனார்கள். அருளும் பாக்கிக்கு போன் செய்து நிலவரத்தை சொல்லிக்கொண்டே ஓடினான். வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தவன் குமரன் கடையிருக்கும் வணிக வளாகத்தில் நுழைந்தான். அதன் விளைவுதான் இன்று இந்த கொலை நேர சந்திப்பு. கொலை நடக்க காத்து கொண்டிருக்கும் இன்ஸ்பெக்டர் கால்நடையாய் வந்த கிருஷ்ணா குமரனின் பேச்சை கேட்டு கொண்டிருக்கும் போதே பாக்கி என நிகழ்காலம் தொடங்கியது. இன்ஸ்பெக்டரின் வியூகம் இங்கே புரிந்திருக்கும். இந்த கொலை அதிகாரத்தின் பின்னணியில் நடைபெற உதவ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார் இன்ஸ்பெக்டர் தவசிமூர்த்தி. ஒவ்வொரு அநியாய கொலைக்கு பின்னும் அதிகார பின்னணி இருக்கும். சாதாரண இன்ஸ்பெக்டர் என்ன செய்ய முடியும்? கிரிமினல்களுக்கு எதிரான ஆதாரங்களை மட்டுமே திரட்ட முடியும். ஒருவேளை பாக்கியம் போலீசாருக்கு எதிராகவோ தேவைப்படாதனாகவோ ஆகும்போது இந்த ஆதாரம் தேவைப்படும் என இரண்டு அப்பாவிகளை பாக்கியத்தின் வழியில் விட்டிருக்கிறார் தவசி.
பாக்கியத்திடம் குமரன் ஒரே ஒரு பெயரை சொன்னான். அதை கேட்டதும் பாக்கியம் இன்னும் நிதானமானான். எம்ஜிஆர் ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? வீட்டில் எம்ஜிஆர் படத்துக்கு முன்புதான் அருளுக்கு கல்யாணமே நடந்தது. குமரன் சொன்ன பெயருக்கும் அருளுக்கும் சொந்தமானவள் தான் மீனாள். அண்ணன் ஒன்றும் காரணம் இல்லாமல் நுழையில. ஒரு தடவை மீனாளோட பொண்ணை பார்க்கணும்னு தான் வந்தார். அன்னிக்கும் பொண்ணு இருக்கா? இருக்குது. உங்கள் அண்ணாவை விட்டு பிரியறப்ப அவங்க 3 மாத கர்ப்பிணி. அந்த பெரிய சைஸ் எம்ஜிஆர் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணினது யார் தெரியுமா? எங்கள் அப்பா தான். அந்த குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்காகவே வாழ்ந்தாங்க. அவள் பிறந்ததும் கொஞ்ச நாளில் இறந்துட்டாங்க. அவங்களோட ஆசையை தான் பொண்ணு அருள் அண்ணனை இருக்கிற ஏரியாவில் இருக்கணும், அவருக்கு தெரியணும். ஆனால் யார் அவரோட பொண்ணுன்னு தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. மீனாவும் எவ்வளவோ சொல்லியிருக்கிறாள், தங்களோட குழந்தைக்காக இந்த ரவுடித்தனத்தை எல்லாம் விடணும், அவள் உங்களை ரவுடியாக பார்க்கக்கூடாது, இந்த வீட்டில் இரத்த களத்தில் அவள் பிறக்கக்கூடாது என்று சொல்லித்தான் அருளோடு வாதிட்டு கொண்டிருந்தாள். ஆனால் ரவுடிகளின் சமன்பாட்டு விதிப்படி இங்கே ஒரு பழி என்றால் அங்கே ஒரு பழி என கணக்கு தீர்த்து கொண்டிருந்தனர். அருள் அண்ணாவுக்கு நானே ஒரு நாள் நான் யாருன்னே காட்டிக்காம ஹோட்டல் பில்லில் மீனால் சொன்ன விஷயத்தை எழுதி அவருக்கு இதை தெரியப்படுத்தினேன். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு தடவையும் எங்கள் குழந்தைங்க வந்தாலும் அவரோட சத்தம் குறைஞ்சிடுச்சு. வெளியே வர்றப்ப பயந்தார். அவர் உயிருக்காக இல்லை, எந்த கூட்டத்திலேயாவது நம்ம பொண்ணு இருந்து நம்மளை அவர் ரவுடியாக பார்த்துடக்கூடாதுங்கிற பயம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட குற்றங்களை குறைச்சிக்கிட்டே வந்தார். அவரும் தன்னோட குழந்தையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணார். இப்படி ஒரு விஷயத்தை வெளியே சொன்னான். நிரந்தரமாக உங்கள் குழந்தையை பிரிய வேண்டி இருக்கும்னு நான் எழுதியிருந்ததுனால யார்கிட்டையும் சொல்லலை. குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கூலில் இலவசமாக படிக்க வைக்கிறது, ஆட்டோ, ஆம்புலன்ஸ், கிளினிக், தடுப்பூசி எல்லாத்துலேயுமே கொண்டு வந்தார். ஏரியாவில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டார். மெல்ல அருகில் வந்த கிருஷ்ணா இவரது உரையாடல்களில் கலந்து கொண்டான். பேச்சை தொடர்ந்தான் குமரன். எனக்கும் அவர் மாறிக்கிட்டு வராருன்னு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் நானே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவர் ஒன்றும் பயந்து என் கடைக்குள்ளே வரல. உள்ளே என்ன நடந்துச்சுன்னா என்று பேச்சை தொடர்ந்தான். தர்மா, போதும். நான் இப்போ உன்னை குத்தவோ கொல்லவோ எனக்கு தெம்பில்லை. நான் இங்கே வந்தது என் பொண்ணுக்காகத்தான். நான் இத்தனை நாள் வாழ்ந்ததும் அவளுக்காகத்தான். அப்போது என் சிவராஜனை கொன்னதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? அந்த சமணம் செய்கிற கணக்கில் தான் நாம் மாட்டிக்கிட்டு இப்போ இங்கே வந்து நிற்கிறோம். இந்த கணக்கு என்னோட திரட்டும். இதுக்கு மேலே என் தம்பியோ என்னை சார்ந்தவங்களோ இன்னொரு புது கணக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. இப்போது என் தம்பியை வர வைக்கிறதுக்கு கூட என் பொண்ணை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு தான். அதுக்கப்புறம் என்னை முடிச்சுடு. அப்புறம் நீ மட்டும்தான் இந்த தலை, ராஜா, சிங்கம் எல்லாம் நீ தான். அப்போது யார் அவர் பொண்ணு? என் கூட இருந்தாலே ஜனனி தான் உங்கள் அண்ணனோட பொண்ணு. இப்போது எங்கே இருக்கா? இப்போது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்கேன். அவங்க அம்மா மாற்றணும்னு நினச்சதும் உங்கள் அண்ணனை மட்டும் இல்லை, உங்கள் எல்லோரையும் தான். இத்தனை நாளாக அவள் எப்படி பட்டவங்க கிட்ட போய்கிடக்கூடாதுன்னு நினச்சானோ அது நடந்துடும்னு பயமாக இருக்கு. குமாரா, நீ சொல்கிறது சரிதான். ஆனால் அண்ணனை போட்டுட்டாங்க, அதை எப்படி சும்மா விட முடியும்? அவனை கொண்டுட்டு அப்புறமா திருந்தி விடுறோம். உங்களுக்கு திருந்துறதில் கூட பிரச்சனை இல்லை. என்னடா இந்த சின்ன பையன் சொல்லி திருந்துவானான்னு ஒரு தயக்கம், அவமானம். அதானே, இதே தான் உங்கள் அண்ணியும் சொல்கிறப்பவும் ஒரு பொண்ணு சொல்லி நாம் திருந்தணுமான்னு யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அறிவுரை சொல்லவும் கூட பெரிய ஆள் வேணும் போல. எம்ஜிஆர் சொன்னால் தான் கேட்பேன்னு இருந்தவங்க கூட நம்பியார் சாமியை பார்த்து திருந்திருக்காங்க. சரி, நாங்கள் எதுவும் பண்ணலை. ஆனால் அவங்க எதுவும் எங்களை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீங்கள் திரும்ப எதுவும் செய்யாத வர அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க கொன்னது ஒன்றும் உங்கள் கூட்டத்தில் ஒருத்தன் இல்லை, கூட்டத்துக்கே தலைவன். நான் அங்கே ஜனனியை பார்க்கணும், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். எங்கே எந்த ஹாஸ்டல்னு சொல். இல்லம் பேர் இப்போ உங்களுக்கு தெரிய வேணாம், கொஞ்ச நாள் கழித்து நானே சொல்கிறேன். நீங்கள் போய் என் பேரை சொல்லி கூப்பிடுங்க, கூட்டிகிட்டு போங்க. அப்புறம் நீ எங்கே போவே? எங்கள் கூட வந்துடு. சரி, அப்போது சீக்கிரமாகவே அவளை பார்க்க போவோம். இப்போது நான் வீட்டுக்கு போகிறேன். நமக்காக போலீஸ் நிற்கிது, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். தவசிமூர்த்தி அந்த பக்கம் இன்னும் காத்து கொண்டு தான் இருந்தார். அவரை பொறுத்தவரை அவருக்கு தேவை சந்தர்ப்பம் மட்டுமே. இங்கு ஒரு கொலை நடக்கவில்லை, அதனால் இன்னொரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க தயாராகி விடுவார். குமரனும் தானும் உயிரோடு இங்கே இருந்து வெளியே போய் கொண்டிருப்பது அவனாலேயே நம்ப முடியவில்லை. குமரனிடம் கேட்டுக்கொண்டே வந்தான். நாம் இப்போது இங்கே இருந்து போகிறோமா? ஆமாம். நான் திரும்ப கடையை திறக்கலாம், நீங்கள் நாளைக்கு வேலைக்கு போகலாம். கையை பிடித்து அழைத்து சென்றான். எம்ஜிஆர் தான் இப்போதைக்கு என்னை காப்பாற்றினார். என்ன, எம்ஜிஆரா? ஆமாம். நீங்கள் உங்களால் உதவி செய்ய முடியாது. யோசின்னு சொன்னதும் இவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பொதுவான விஷயங்கள், சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் என்னன்னு யோசித்தேன். அதில் எனக்கு கிடச்சது அருள் அண்ணனோட கல்யாணம். எம்ஜிஆர் ரசிகராக இருந்த எங்கள் அப்பா அருள் அண்ணனை கையில் அவங்க அப்பா பச்சை குத்தி வச்சுருந்தது எம்ஜிஆர் படம் தான். கடையில் இருந்த அருள் அண்ணன் கல்யாண ஃபோட்டோ தான் ஞாபகம் வந்துச்சு. எங்கள் அப்பா பண்ணின பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் அது தான். இது எல்லாத்தையும் இணைச்சேன், அவ்வளவுதான். அப்போது அருள் அண்ணன் அவர் பொண்ணை தேடலையா? அவர் பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தது உண்மைதான். ஆனால் நான் அவரை தேட வைக்கல.
நான் இங்கே வருவதற்கு முன்னாடியே அவர் தேடிக்கிட்டு தான் இருந்தார். அவருக்கு பொண்ணு இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒவ்வொரு மாதமும் அவர் பொண்ணுக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுப்பார். அதை ஜனனிக்கு தான் கொடுப்பார். அப்போது ஜனனி யார்? ஜனனி என்னோட கூட பிறந்த தங்கச்சி. என்னடா சொல்கிற, ஒன்றுமே புரியலை. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அவர் என் கடைக்குள்ளே வந்தார். ரொம்ப பதட்டமாக இருந்தார். நான் மட்டும்தான் இருந்தேன். தர்ம அண்ணனும் அவங்க ஆளுங்களோட வந்தாங்க. அருள் அண்ணனை வெட்டி சாய்ச்சார், அவ்வளோதான். அப்போது நீ சொன்னதெல்லாம் என கேட்டான் கிருஷ்ணா. நான் சொன்னபடி பார்த்தா, தன் குழந்தை முன்னாடி கொலையை பார்க்க விடுவாரா? அப்படியே இருந்தாலும் தன் குழந்தை இப்போதான் கிடச்சிருக்கு, அது கூட வாழ நினைக்காம சாகணும்னு நினைப்பாரா? என்னையும் குழந்தையும் விட்டுடுன்னு தான் கேட்பார். அப்புறம் எதுக்கு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கதையை சொன்னேன்? நான் வாழ்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கிக்கத்தான். இப்போது அவரே விரும்பித்தான் தன் உயிரை மாய்ச்சிக்கிட்டார். அவர் பொண்ணுக்காக நீங்கள் இருக்கணும்னு அவர் சொன்னது தெரிஞ்சதும் அவங்க பழி வாங்குற எண்ணத்தை அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க, யோசிப்பாங்க. தர்மனோட கணக்கும் நேராயிடுச்சு. இனிமே அவர் ஆளுங்க யாரும் சாகாத வரை அவரும் இவங்களை ஏதும் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். போலீஸ் தவசி மூர்த்திக்கும் இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருந்தாலே போதும், தர்மன் அடுத்த அரசியல் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவான் என்றான் குமரன். இப்போதைக்கு என் தங்கச்சி தான் அவங்களுக்கு குலசாமி மாதிரி. அதனால் அவங்களால அவளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. நான் சொன்ன இந்த கதையில் ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு சின்ன ஓட்டம் இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க கண்டுபிடிக்க போகிறதில்ல. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் மேலே எந்த சந்தேகமும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நானும் ஜனனியும் அவங்க கூடவே இருந்துடுவோம் என்றான் குமரன். இதெல்லாம் சாத்தியமா? நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறப்போ எல்லோரும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் வேண்டிக்குவேன். உடனே கேட்பாங்க, கெட்டவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு. ஆமாம், அவங்களும் சந்தோஷமாக இருந்தால் தானே எங்களை மாதிரி நம்மள மாதிரி நல்லவங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அடேங்கப்பா என்றான் கிருஷ்ணன். சரி, நைட்டு ஏன் நீங்கள் அங்கே வந்தீங்க என்றான் குமரன். அதுவா, அது ஒரு பெரிய கதை, போகிற வழியில் பேசிக்கும் என்று 1,000,000 பற்றி சொல்லத் தொடங்கினான் கிருஷ்ணன்.